தான் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு ரோபாட்டிக்ஸ் படிப்பு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி. இப்போ வீட்டில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஆன்லைன்ல கொரோனா பீரியட்ல எல்லாரும் வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணாங்க. அப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் சார்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு படிப்பை இப்ப கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படிப்பும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க நடைமுறையில இன்ஜினியரிங்ல. இதெல்லாம் தாண்டி பயோடெக்னாலஜி இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு, சைபர் டெக்னாலஜி இருக்கு, இப்படி பல வகையான படிப்புகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த துறையில நீ வந்து போறியோ, எந்த படிப்பை நீ வந்து எடுக்கணும்னு நினைக்கிறியோ, நீ அந்த படிப்புகளை நீ இதன் மூலமா தீர்மானிச்சிடலாம். புரியுதா? ஸோ இத்தனை நிமிஷமா எங்களுக்கு வேண்டி வந்து நேரம் ஒதுக்கி உங்களுடைய டைம் ஷெட்யூல்லையும் ரொம்ப இக்கட்டான காலகட்டத்திலையும் எங்களுக்காக வந்து ஒரு நேரம் கொடுத்து எங்களுடைய உரையை கேட்ட